Hello friends, in this video, we will talk about complex analysis of Cauchy integral formula. This use the problems in all tests. CSIR NET, Tnset, Pgtrb, polytechnic TRB. This problem is not a question. In the Cauchy integral formula, this use the value of the integral over a closed curve. That is the use of the first theorem. Given anana, f of z is a function which is analytic inside and on a closed curve C. One curve C is analytic. In the area, in the analytic area, and the closed curve C is ullayum, adhemari and the closed curve melayum. அப்படின்ற ரெண்டு இடத்துலயும் அனாலிட்டிக்கா இருக்கிற மாதிரி ஒரு f of z ன்ற ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டோம். இப்போ z equal to a னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். இந்த பாயிண்ட் எங்க எடுக்கறோனா இன்சைடு c ல எடுக்கறோம். அந்த கர்வ் c க்கு உள்ள இருக்கணும் நம்ம பாயிண்ட் எடுக்கிற பாயிண்ட். அப்படி இருக்கறப்ப அந்த பாயிண்ட்க்கு வேல்யூ ஆஃப் தி இன்டெக்ரல் கண்டுபிடிச்சோம்னா அது இதாதான் இருக்கும். இதுதான் நமக்கு गिवन தியரம். அது என்னன்னா வேல்யூ ஆஃப் தி இன்டெக்ரல் f of a equals 1 by 2 pi I இன்டெக்ரல் ஓவர் c f of z by z minus a dz. This is the use of problems. Value of the integral we have to point the value of the integral and the point and the closed curve check the direct Cauchy integral formula apply the problem proceed panna start panniralam. இதுல நம்ம கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது பாயிண்ட் இன்சைடுல இருக்கான்றது. ஒருவேளை அந்த பாயிண்ட் அவுட்சைடு தி கர்வ்ல இருந்தா அந்த வேல்யூ ஆஃப் தி இன்டெக்ரல் ஜீரோ ஆயிடும். அது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். சோ ஃபர்ஸ்டே நம்ம வந்து வேல்யூ ஆஃப் தி இன்டெக்ரல் ஜீரோ ஆவும் நமக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நமக்கு गिवन ப்ராப்ளம்ல கேட்டிருக்க பாயிண்ட் இன்சைடு தி கர்வா அவுட்சைடு தி கர்வா அப்படிን பார்க்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அத தான் நம்ம பண்ணனும். சரி அப்புறம் ப்ராப்ளம்ல சால்வ் பண்றதுக்கு நமக்கு என்ன தெரியும் f of a equals 1 by 2 pi I integral over c f of z dz into divided by z minus a இப்படி நமக்கு தெரியும். ஆனா இத நம்ம ப்ராப்ளம்ல கொடுக்கும்போது வேல்யூ ஆஃப் தி இன்டெக்ரல்னா இந்த மாதிரி தான் கேட்க முடியும். LHS இந்த இடத்துல உள்ள LHS தான் கேட்பாங்க. சோ நமக்கு இந்த மாதிரி நம்ம மாத்தியும் நம்ம வந்து நினைவு வச்சுக்கணும். அது என்னன்னா f of a into 2 pi I அதாவது கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல வேல்யூ ஆஃப் தி இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறப்ப அந்த ஃபங்க்ஷன் நியூமரேட்டராகவும் அதோட போல்ஸ் z மைனஸ் a வந்து கீழே இருக்கும். இதில் ஏன்றது போலாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த ஏக்கு f ஆஃப் z-ல வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ f ஆஃப் a என்னன்னு கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணிட்டா 2 பையோட மல்டிப்ளை பண்ணிட்டா அதுதான் வேல்யூ ஆஃப் தி இன்டெக்ரலாக ஜென்ரலாக கிடைக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தா இந்த கான்செப்ட் கிளியர் ஆகிடும். Given question is evaluate integral over c dz by z minus 2. Kuduthirukanga circle enga irukna z minus 2 equals 4. Abdine. First nama enna paakanumna inda point 2 ku dhaan nama paaka porom. Inda point 2 circle kulla iruka abdin paakanum. Idoda centers 2 radius 4 nu vechirukanga. Appo na 2 vandu சர்க்கிள் குள்ள தான் இருக்கு. அதை நம்ம முதல்ல செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப காச்சி இன்டெக்ரல் ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணலாம். காச்சி இன்டெக்ரல் ஃபார்முலாவை எப்படி போடலாம்? இன்டெக்ரல் ஓவர் சி dz பை z மைனஸ் 2 ஈக்குவல்ஸ் f ஆஃப் a இன்ட்டு 2 பை i. இதுல f ஆஃப் z என்னங்க? நியூமரேட்டர் 1. அப்ப f ஆஃப் z 1 தான். அப்ப f ஆஃப் a வேல்யூவும் 1 தான் இருக்க முடியும். சோ நமக்கு 1 இன்ட்டு 2 பை i ஆன்சர் 2 பை i னு கிடைக்கும். இந்த மாதிரி தான் இந்த गिवन இன்டெக்ரல்ஸை எவாலுவேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளம் பிஜிடிஆர்பி 2004 and 2005 கேட்ட ஒரு கொஷின். இந்த கொஷின் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் சி 1 பை செட் மைனஸ் டூ டிஇசெட் வேர் சி இஸ் பாசிட்டிவ்லி ஓரியன்ட் சர்க்கிள் செட் மாடுலஸ் ஆஃப் செட் மைனஸ் டூ ஈக்குவல்ஸ் 4 இஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ தான் இந்த ப்ராப்ளமை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். இதோட ஆன்சர் நமக்கு 2 பை ஐன்னு கிடைச்சிருந்தது. அது விச் இஸ் இன் ஆப்ஷன் ஏ. ஸோ இதோட ஆன்சர் இஸ் ஏ. இப்படி தான் இந்த ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரல் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த கிவன் பாயிண்ட் வந்து
இன்சைட் த கர்வ் குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கடுத்து நம்ம டைரெக்டாக ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இன்டெக்ரல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. அடுத்த க்வெஸ்சன் பிஜிடிஆர்பி 2002 and 3 கேட்ட க்வெஸ்சன். க்வெஸ்சன் என்னென்னா த வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரல் தான். அது இன்டெக்ரல் கொடுத்துருக்காங்க. அது சி இஸ் த சர்க்கிள் வேரிஸ் ஃப்ரம் ஜெட் மைனஸ் டூ மாடலஸ் ஆஃப் ஜெட் மைனஸ் டூ ஈக்குவல்ஸ் ஃபைவ். இதுதான் க்வெஸ்சன். அண்டு இந்த இன்டெக்ரல் இது கொடுத்துருக்காங்க. இதுவும் சேம் தான். எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயிண்ட் ஜெட் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு சர்க்கிள்குள்ளே இருக்கான்னு பார்க்குறோம். இது வந்து ஜெட்டு மைனஸ் டூ ஈக்குவல் டு 3ன்றனால இந்த ஜெட் ஈக்குவல் டு 3ன்ற பாயிண்ட் இந்த சர்க்கிள்குள்ளே தான் இருக்கும். அண்டு எஃப் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இதில் எஃப் ஆஃப் ஜெட் 1, அப்போ எஃப் ஆஃப் ஏ 1 தான் வரும். எந்த ஜெட்டே எஃப் ஆஃப் ஜெட்டே 1ன்றனால எந்த எஃப் ஆஃப் ஏனாலும் 1 தான் வரும். ஸோ இன்டெக்ரல் வேல்யூ வந்து நம்ம எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு 2πi வரும். எஃப் ஆஃப் ஏ இஸ் 1, ஸோ த ஆன்சர் இஸ் 2πi. அண்ட் நம்ம கிவன் க்வெஸ்சனில் அது ஆன்சர் ஆப்ஷன் ஏவாக இருக்கும். அண்ட் இந்த க்வெஸ்சன் பிஜிடிஆர்பி 2005 and 6 கேட்டது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா த வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரல் ஜெட் ஸ்கொயர் கீழே டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 2z + 1 இருக்குது. இன்டெக்ரல் ஓவர் டிஇசெட் பை இது வந்து இப்படி இருக்குது. அண்ட் சர்க்கிள் வந்து ஜெட் மாடலஸ் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு 1, அப்போ சென்டர் ஆரிஜின் ரேடியஸ் 1 யூனிட் சர்க்கிள். சரி, இதோடது நம்ம பார்க்குறோன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணி இதோட என்னன்னு பார்த்துக்கணும். டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு போல்ஸ் கிடைக்கும். அது என்னன்னு கிடைக்கும்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a இருக்குல்ல, அதில் படி ஃபேக்டரைஸ் பண்ணி நமக்கு ரெண்டு என்ன கிடைக்கும். ரெண்டு ரூட் என்னென்னா மைனஸ் 1 + i, இன்னொரு ரூட் மைனஸ் 1 - i. நமக்கு கிவன் டினாமினேட்டரை நம்ம ஈக்குவேட் 0 பண்ணி ஒரு ஃபேக்டரைஸ் பண்ணி ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். டினாமினேட்டருன்றனால நம்ம கிடைக்கிற ரெண்டு வந்து போல்ஸாக இருக்கும், விச் இஸ் மைனஸ் 1 + or - i. அந்த போல்ஸை நம்ம யூனிட் சர்க்கிளில் பிளாட் பண்ணப்போ நமக்கு என்ன வரும்னா மைனஸ் 1 + i வந்து செகண்ட் குவாட்ரண்ட்லையும் மைனஸ் 1 - i வந்து தேர்ட் குவாட்ரண்ட்லையும் கிடைக்குது. இது ரெண்டுமே சர்க்கிள் இங்கே இருக்குது, ரெண்டுமே சர்க்கிளை விட்டு வெளியில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு இந்த போலில் உள்ள ரெண்டுமே நம்ம கிவன் சர்க்கிளை விட ரெண்டு ரூட்டுமே வெளியில் தான் இருக்குது. ஸோ த பாயிண்ட்ஸ் ஜெட் ஈக்குவல்ஸ் மைனஸ் 1 + or - i lies outside the given circle. So, the given value of the integral வந்து 0, which is in option D. So, the correct answer for this question is option D. And நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம் போகிறோன்னா காச்சி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் ஹையர் டெரிவேட்டிவ். இதில் எஃப் டேஷ் ஆஃப் ஏ எப்படி இருக்கும்னா 1/2πi into integral over எஃப் ஆஃப் ஜெட் டிஇ ஜெட் பை ஜெட் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். அண்ட் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ எப்படி இருக்கும்னா 2 ∗ 2πi இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஆஃப் ஜெட் டிஇ ஜெட் பை ஜெட் மைனஸ் ஏ த ஹோல் கியூப். இப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப எஃப் என் ஆஃப் ஏ எப்படி கிடைக்கும்னா எஃப் என் ஆஃப் ஏ என் ஈக்குவல்ஸ் என் ஃபேக்டோரியல் பை 2πi இன்டெக்ரல் ஓவர் எஃப் ஆஃப் ஜெட் டிஇ ஜெட் பை ஜெட் மைனஸ் ஏ பவர் என் ப்ளஸ் 1 இருக்குது. இந்த மாதிரி கிடைக்குது. அப்போ nth இன்டெக்ரல் நம்ம பார்த்தோன்னா n ஃபேக்டோரியல் இங்கே வரும், ஆனால் அந்த போல் டினாமினேட்டர் பார்க்குறப்ப நமக்கு n ப்ளஸ் 1 இருக்கிறணும். இதோட பவர் ஜெட் மைனஸ் ஏவோட பவர் n ப்ளஸ் 1 இருக்கணும். இதுதான் இருக்கு. அண்டு இன் ப்ராப்ளம்ஸில் நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் சி கொடுத்துட்டு எஃப் ஆஃப் ஜெட் பை ஜெட் மைனஸ் ஏ பவர் என் ப்ளஸ் 1 டிஇசெட்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வழக்கமாக எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு 2πi கண்டுபிடிச்சா போதும். பட் இன்டெக்ரல் ஓவர் nth இன்டெக்ரல்னால் நம்ம எப்படி பார்க்குறோன்னா எஃப் என் ஆஃப் ஏ எஃப் பவர் என் ஆஃப் ஏ nth டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு 2πi பை என் ஃபேக்டோரியல் இப்படி கண்டுபிடிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரல் கேட்டிருக்காங்க. இன்டெக்ரல் ஓவர் டிஇ ஜெட் பை ஜெட் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் ஜெட். அண்ட் கிவன் சர்க்கிள் என்னென்னா யூனிட் சர்க்கிள் தான். இந்த ஜெட் பவர் 2, அப்போ சென்டர் 0 இருக்கிற பவர் 2 இருக்கிறது. அப்போ நம்ம இப்போ எந்த டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும்னா பவர் 2 இருக்குது, அப்போ 1 + 1 அப்படி நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அப்போ ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நம்ம இந்த இன்டெக்ரலுக்கு கண்டுபிடிச்சி காச்சி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் ஃபஸ்ட் ஆர்டருக்குள்ளே தான் நம்ம போடணும். ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிவன் ப்ராப்ளம் இதுதான். இப்போ நம்ம இ பவர் ரிசல்ட்டை மேலே நியூமரேட்டரில் கொண்டு போயிட்டால் நமக்கு சொல்யூஷன் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எஃப் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிட்டு, அதனால் கொண்டு போய்கிட்டோம். அண்ட் 0.0 வந்து இன்சைட் த சர்க்கிளில் தான் இருக்குது யூனிட் சர்க்கிளில். அப்போ
ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபார்முலா வரும்னா, காச்சி இன்டெக்ரல் ஃபார்முலா, இன்டெக்ரல் ஓவர் இ பவர் மைனஸ் இசட் டிஇசட் பை இசட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஏ, பிகாஸ் இந்த டூ வந்து ஒன் ப்ளஸ் ஒன்னு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் ஏ இன்ட்டு டூ பை ஐ பை ஒன் ஃபேக்டோரியல். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்போம், எஃப் ஆஃப் ஏ வந்து இ பவர் மைனஸ் இசட் அண்ட் எஃப் ஆஃப் ஏ வந்து இ பவர் மைனஸ் ஏன்னு வரும். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் ஏனா மைனஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் ஒன்னு வரும். எஃப் டேஷ் ஆஃப் ஏ வந்து ஜீரோன்னு தெரியறனால ஜீரோவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் இ பவர் ஜீரோ வந்து மைனஸ் ஒன்னுன்னு வந்துடும். அண்ட் கிவன் நம்ம க்வெஸ்சனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப மைனஸ் ஒன் இன்ட்டு டூ பை ஐ, ஸோ த ஆன்சர் இஸ் மைனஸ் டூ பை ஐ. அண்ட் கிவன் க்வெஸ்சனில் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஏரியா ரொம்ப முக்கியமான ஏரியா, கண்டிப்பாக நம்ம வந்து நெட்டு செட்டில் டிஆர்பியில் இந்த ஏரியாவிலேருந்து கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். That's everything for today's video.